ஸோ இப்போ 2019 பார்த்தீங்கன்னா மே 30 ப்ரோ லான்ச் பண்ண போறவங்க எல்லாமே புது ஸ்பெக்ஸ்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஹுவாவே பேண்ட் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹுவாவே மே 30 ப்ரோல எல்லா விதமான கூகுள் ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீக்ஸ் எல்லாமே ஒரு மைனரான ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்தளவு கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லணும். ஸோ எனிவேஸ் வீடியோவில் போகலாம் வாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹுவாவே P20 ப்ரோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் மேட் 30 ப்ரோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நியூ ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க Kirin 980. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P30 ப்ரோல Kirin 980 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம மேட் 30 ப்ரோல இன்னொரு புது சிப்செட் வரப்போகுது. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா Kirin 985 இருக்கலாம், அப்படின்னா Kirin 990 இருக்கலாம். பேர் தான் கன்ஃபார்ம் ஆகல, பட் இதுதான் இவங்களோட ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MIUI தான் பில்ட் ஆகி வருது. ஸோ MIUIல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு யூஐலேயே ரொம்பவே ஃபீச்சர் ரிச் யூஐன்னு பார்த்தீங்கன்னா MIUIன்னு தான் சொல்லலாம். பட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் 5G வேரியன்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே 6128 தான் பேஸ் வேரியன்ட். இங்கே வந்து 512 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிய வரல. ஸோ ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் ஃபிளாக்ஷிப் கிரேட் கேமராஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹுவாவே P20 ப்ரோ தான் ஒரு நைட் மோட் ஆப்ஷனாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பிராண்ட்ஸுமே ஆஃப் பண்ணாங்க. ஸோ இப்போ மே 20 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்கொயரான மாடல் இருந்தது, அதில் ஒரு ட்ரிபிள் கேமரா இருந்துச்சு. பட் இப்போ மே 30 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு குவாடர் கேமரா செட்டப் தராங்க. பட் இது நம்ம அந்த ரெக்டாங்குலர் மாடியூல் இல்லாமல் ஒரு சர்க்குலர் மாடியூல் இருக்கு. சரி, இவங்களோட நியூ டிசைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 48 MP IMX586 சென்சார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ 2019 இந்த சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். ஸோ அந்த மூணாவது லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5x ஆப்டிக்கல் ஜூம். பட் இது பெரிஸ்கோப் ஜூமா அப்படி இல்லைன்னா இது ஒரு டெலிஃபோனோ ஜூமா அவங்க பண்ணல. பட் எங்கள் 5x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. ஸோ அந்த நாலாவது லென்ஸ் என்னன்னு இது வரைக்கும் சரியாக தெரிய வரல. பட் இதை பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிசைன் லாங்குவேஜ் நம்ம மே 20 ப்ரோவோட இன்னுமே ஐஸுக்கு பேசிக்காக இருக்குது. ஸோ இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஹுவாவே லைகா லென்ஸ் தான் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ லைகா லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லென்ஸ்னு சொல்லலாம். மோஸ்ட்லி எந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான லென்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 6.67 inches யூனிட் குவாலிட்டி பிளஸ் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பஞ்சோல் டிஸ்பிளே தான். நம்ம S10 Plus பார்த்தோமே ஃப்ரண்ட்ல ஒரு ரெண்டு கேமராஸ் தராங்க. ஸோ இதோட ஸ்பெசிபிகேஷன் என்னவா இருக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிய வரல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைட் எட்ஜஸ் எல்லாம் ரொம்பவே கர்வியா இருக்கு மே 20 ப்ரோல பார்த்த மாதிரி. ஸோ இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 60 Hz பேனல் தான், 90 Hz மாதிரி இல்லை 1+7 மாதிரி. ஸோ ஹுவாவே மே 20 ப்ரோலயும் டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா மே 30 ப்ரோலயும் சூப்பரா இருக்கும். ஸோ பேட்டரி டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா இங்க ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே அதிகமான 4200 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்றாங்க. கண்டிப்பா A6Z அளவுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி இல்லை. ஸோ 4200 mAh பேட்டரினா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக லாஸ்ட் லாங்கிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனை எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணாலும். ஸோ எங்கள் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸோட இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ 55 W எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியும். நம்ம ஒன் பிளஸோட டேஷ் சார்ஜ் பூக் 3.0 20 W அவுட்புட் தான். பட் அதே நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம். ஸோ 55 W ஒரு 4200 mAh பேட்டரிக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா லீக் ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது ஹெட்ஃபோன் ஜாக்கை இவங்க டிச் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ மே 30 ப்ரோட ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தராங்க. இங்கே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிவர்ஸ் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம மே 20 ப்ரோவில் பார்த்தோம்னா கூட சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அரௌண்ட் 75-77,000 ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரூ ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு ஒரு ஓகேன்னு சொல்லலாம். பட் நம்ம 1+7 Pro அளவுக்கு ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸிங் இல்லை. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக கேட்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் வைக்க பாய்.